गजाननम भूतगणादि सेवितम कपित्थ जम्बूफलसार भक्षितम उमासुतम शोक विनाश कारणम नमामि विघ्नेश्वर पाद पंकजम। எல்லாரும் எல்லாவும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். ஸ்ரீ சைலமலை, நாமகிரி, சாளக்கிராமம் எனும் மகாவிஷ்ணுவின் அம்சம் பொருந்திய அற்புதமலை, நாமக்கல் என்று போற்றப்படுகின்ற ஒரே கல்லால் ஆன குன்று நகரத்தின் நடுநாயகமாக நலத்தையும் வளத்தையும் நல்குகின்றது. புனித பாரத தேசத்தில் தென்பகுதியில் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் என்ற திருத்தலம் போற்றப்படுகின்றது. குன்று நகரத்தில் அற்புத கோட்டை, கோட்டையிலே கோலோச்சுவது நாமகிரிக்கே உரித்தான நாடு நகரத்திற்கும் நல்லவைகளை நல்குகின்ற நாமகிரி அம்மன். நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர், கணித மேதை இராமானுஜத்திற்கு கனவில் தோன்றி கடினமான கணிதத்தை புலப்படுத்திய நாமகிரி அம்மன் எழுந்தருளி அருள்பாலித்தருளும் ஊர். நாமகிரி என்பது நான்கு எழுத்துக்கள். பாபங்களை நசிக்கச் செய்வதால் நா, மங்களத்தை கொடுப்பதால் மா, வாக்கு வன்மையை அளிப்பதால் கி, முக்தி வீடளிக்கும் சக்தி வாய்ந்தமையா ரி. நான்கு பெருமைகள், நாலாயிரம் போற்றுதல்கள். நாமகிரி, நாமகிரியில் ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோவில் நகரின் கிழக்கு பகுதியில் பேட்டை என்னும் வியாபார சிறப்பு அமைந்த தொகுதியில் நகர் மத்தியில் தரிசிக்கலாம்.
ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோவில் ஓர் குடைவரை கோயில். சுமார் 100 படிக்கட்டுகள் கொண்டது. சைவத்தில் மகாலிங்கத்திற்கு சிறப்பு போல வைணவத்தில் பள்ளிகொண்ட பெருமாள் வைபவம் சிவன் பாம்பை ஆபரணமாய் பூண்டார். பெருமாள் பாம்பை குடையாகவும் பாம்பனையாகவும் திருவடி தாங்கியாகவும் கொண்டருளினார். சிவன் இடுகாட்டை வாசஸ்தலமாகவும் திருநீற்றை மேலே பூசியும் கொண்டார். விஷ்ணு பார்க்கடலை நிலையமாகவும் அடியார் பாதத்துளியினை திருமண்ணாகவும் அணிந்து கொண்டருளினார். விஷத்தை ஈஸ்வரனும் மண்ணை விஷ்ணுவும் உண்டார்கள். பக்தர்களுக்கு தனித்தனி உருவ அமைப்பில் தரிசனம் அருள்பாலித்தருளினார்கள். இத்திருத்தலத்தில் ஈருருவும் ஓருருவாக அமைந்த திருக்கோலம் சங்கர நாராயணன் என்ற திருப்பெயரால் திருவருள் பொழிகின்றது. நாமகிரியில் அமைந்திருப்பது ஸ்ரீ நிருசிம்மர் திருக்கோயில். ஊருக்கு நடுநாயகமாக குன்றின் மேல்புறத்தில் அமைந்திருக்கும் குடைவரையில் அமைந்துள்ளது. ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி மேற்கு நோக்கி வீராசனமாக வலது திருவடி ஊன்றி இடது திருவடி மடித்து எழுந்தருளியிருக்கின்றார். பூஜக முனிவர்களான சனக சனந்தனர்களும் கவரி வீசும் சூரிய சந்திரர்களும் வலதுபுறம் ஈஸ்வரரும் இடதுபுறம் நான் முகனும் பகவான் இரணியனை வதைத்த உக்ரம் தணிவதற்கு வழிபடுகிறார்கள். ஸ்ரீ மகாலட்சுமியின் தவத்தினால் அகமகிழ்ந்த ஸ்ரீ நிருசிம்மர் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மர் என்ற திருநாமத்துடன் திருவருள் வழங்குகின்றார். பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரன் ஆகிய மூவரும் ஒரே ஆலயத்தில் பூஜிக்கப்படுவதால் இத்திருத்தலம் இத்திருக்கோயில் திருமூர்த்தி திருத்தலம் என்று போற்றப்படுகின்றது. தலம் தீர்த்தம் மூர்த்தி மகிமை ஆகியவைகள் நிறைந்திருக்கின்ற நாமகிரி திருத்தலத்தில் மலையைச் சுற்றி நரசிம்ம புஷ்கரணி, பலார தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், ஷீராப்தி, கமலாலயம், சக்கர தீர்த்தம், தேவ தீர்த்தம், சத்திய புஷ்கரணி ஆகிய புண்ணிய தீர்த்தங்கள் இருப்பினும் ஸ்ரீ நாமகிரி அம்மன் கமலாலய புஷ்கரணியில் தோற்றமாகி ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை குறித்து கடுமையான தவம் இயற்றி ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை மகிழ்த்து அநேக விசேஷமான சக்திகளை பகவானிடமிருந்து பெற்றிருக்கின்றார். ஆதலால் இத்திருத்தலத்தில் ஸ்ரீ நாமகிரி அம்மனை வணங்கினால் பக்தர்களின் மனக்குறை குறையும், கருணை நிரம்பும், பாபங்கள் அழியும். நாமகிரி திருத்தலத்தில் மற்றொரு மகிமை, மாதந்தோறும் பௌர்ணமி திருநாளில் செங்கழனி பிள்ளையார் திருத்தலத்திலிருந்து வினைகளை வேறறுக்கும் விநாயகப் பெருமானை வணங்கி பௌர்ணமி அன்று நாமகிரி சாலக்கிராம மலையை சுற்றி வந்தார், பக்தி பயணம் செய்தார், பல பாப தோஷங்களுக்கு
பரிகாரமாகும் என்பது பக்தர்களின் அனுபவ உண்மை. உண்மையான பக்தர்களின் வாழ்வில் இருள் அகற்றி ஒளிவிளக்கை சிந்துகின்றது நாமகிரி திருத்தலம். நகர் நின்ற நேயனே ஆஞ்சநேயனே, ராம நாமத்தை பகர்கின்ற தூயனே, தெய்வ தூயனே, தெய்வ தூயனே. நாமக்கல் நகர் நின்ற நேயனே ஆஞ்சநேயனே, ராம நாமத்தை பகர்கின்ற தூயனே, தெய்வ தூயனே, தெய்வ தூயனே. ஸ்ரீ ராமாய நம. ராம என்பது தாரக மந்திரம். தாரக மந்திரத்திற்கு அஞ்சனா தேவியின் தவப்புதல்வனான அனுமன் சத்திய வாக்கை சங்கமமாக்கி அகில உலக மாந்தர்கள் நித்தமும் ராம மந்திரத்தின் பலனால் பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிற்காக ராமா ராமா என்று எந்த யுகத்திலும் சிரஞ்சீவியாக ஜபித்துக் கொண்டிருக்கிறார். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் மகிமைகளை நாடும் நல் உலகமும் தெரிந்து புரிந்து கொண்டால் நன்மை பயக்கும் என்பது பெரியோர்களின் திருவாக்கு. நாமக்கல் தலபுராணம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் அற்புத மகிமைகளை அறிவிக்கின்றது. ஒரு முறை பரந்தாமனான மகாவிஷ்ணுவை நான்கு மகாரிஷிகள் மரீசி, பிருகு, அத்ரி, காசியபர் ஆகியோர் தரிசனம் பெற்றனர். ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தியின் இரண்யசம்ஹாரத்தை பிரம்மா, ருத்ரர் முதலான தேவர்களும் தரிசித்து பேறு பெற்றனர். ஸ்ரீ நிருசிம்ம ரூபியாக இருந்தவரை பிரகலாதன் பாசுரங்களால் சேவித்து சாந்தமான அர்ச்சா நிலையை அடையச் செய்தருளினார். திருமகள் நிருசிம்ம அவதாரத்தை எனக்கு எங்கு அனுக்கிரகம் செய்வீர்கள் என்று கேட்கின்றார். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவி மலையை அதன் இருப்பிடத்தில் வைத்துவிட்டு திரும்புகின்ற போது கண்டகி நதியில் அனுஷ்டானம் செய்யும் நேரத்தில் சாள கிராமம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு கிடைக்கின்றது. ஸ்ரீ நிருசிம்ம ரூபியை காண கமலாலய குளத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தவம் இயற்றுகின்றார்.
ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி சால கிராமத்துடன் செல்கின்ற போது கமலாலய தீர்த்தத்தில் சந்தியா வந்தனத்தை முடிக்க எண்ணி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரிடம் சால கிராமத்தை ஒப்படைக்கின்றார். பரந்தாமனின் அரிய லீலையினால் சால கிராமத்தின் கணத்தை தாங்க ஒட்டாத ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அதனை கீழே வைக்கின்றார். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரால் கீழே வைக்கப்பட்ட சால கிராமத்தை ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி பயர்த்து எடுக்க முயற்சித்தபோது சால கிராமம் விஸ்வரூபம் எடுத்து மலையாகி விடுகின்றது. பரம்பொருளான பரந்தாமனான ஸ்ரீ நிருசிம்ம சுவாமி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு நீர் கொண்டு வந்த சால கிராமத்தின் காரணமாக ஸ்ரீ மகாலட்சுமியின் தவத்தால் சால கிராமத்தினுள் ஸ்ரீ நரசிம்மராக நான் தோன்றியதால் ஸ்ரீ மகாலட்சுமியையும் எம்மையும் தரிசித்து வரும் பக்தர்களுக்கு அனைத்து நலன்களையும் அருள் புரிய வேண்டும் என்று ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ஆசியினை அருள்பாலித்தருளுகின்றார். நீ முதன் முதலாக தவம் இயற்றி நாராயண திருமந்திரத்தின் மகிமையால் மலையாக அதாவது கிரியாக மாறியதால் இத்திருத்தலத்திற்கு நாமகிரி என்னும் திருப்பெயரோடு இனி திருவருள் பொழியும். பக்தர்கள் உன்னையே முதன் முதலாக வணங்கி அருள் பெற வேண்டும். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கிழக்கு முகம் ஸ்ரீ அனுமன், தெற்கு முகம் ஸ்ரீ நிரசிம்ஹர், மேற்கு முகம் பெரிய திருவடி என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ கருடர், வடக்கு முகம் ஸ்ரீ வராகர், மேல் நோக்கிய முகம் ஸ்ரீ ஹயக்ரீவன். ஐந்து மலைகள், ஐந்து குகைகள், ஐந்து தாமரை புஷ்பத்தில் உறையும் ஐந்து வண்டுகளை ஒரே சமயத்தில் தமது 10 திருக்கைகளால் துவம்சம் செய்து மகிராவணனை சம்ஹரித்தவர் பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசித்தார். நவக்கிரக தோஷம், எதிரிகளின் இன்னல், பூத பிரேத பைசாச தோஷங்கள் விலகும் என்பது பெரியோர்களின் திருவாக்கு. பஞ்சமுக ஆஞ்சநேயர் அருள்பாலித்தருளும் நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி தெய்வ திருநகரம் நாமக்கல் திருத்தலத்தில் நடுநாயகமாக விளங்குகின்ற மலையான சால கிராமத்தை எடுத்து வந்து ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தியின் திருவுளப்படி நாமக்கல் நகரில் ஸ்தாபனம் செய்து ஸ்ரீ நாமகிரி நாமக்கல் என்னும் திருப்பெயரை நிலைநாட்டிய பெருமையுடையவர் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி. விஸ்வரூப திருக்கோலத்துடன்
நிமிர்ந்த நிலையில் திருக்கரம் கூப்பி அருள்பாலித்தருளுகின்றார் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் சன்னதிக்கு மேலே விதானம் இன்றி திறந்த வெளியில் காற்று மழை வெயில் அனைத்தையும் லட்சியமின்றி தாங்கிக் கொண்டு கம்பீரமாக தரிசனம் தந்தருளுகின்றார் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதால் மேல் விதானம் கட்டப்படவில்லை என்பது பக்தர்களின் பூரண நம்பிக்கை அகிலலோக நாயகனான ஸ்ரீ நரசிம்ஹரே கிரி உருவில் மேல் விதானம் இல்லாமல் இருப்பதால் தாசனான எனக்கும் விதானம் தேவையில்லை என்று முன்னொரு சமயம் விதானம் கட்ட பக்தர்கள் முயற்சித்த போது நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி பக்தர்களின் கனவில் அருளியதாக பேசப்படுகின்றது. நாமக்கல் திருத்தலத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் தரிசனம் பெற்றருளும் பக்தர்கள் அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் பேரொருளால் பெற்றருளுகின்றனர். நவக்கிரகங்களில் குரூரமான சனி ராகு இவர்களின் பிரீதிக்காக விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமிக்கு நல்லெண்ணெயில் செய்த உளுந்து வடைகளால் மாலைகளை சாற்றி மகிழ்கின்றனர். இறைவனின் திருவிளையாடலில் ஒரு நாள் நவக்கிரகங்களில் அதிக குரூரமான ராகுவும் சனியும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியுடன் தோல்வியுற்றதனால் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு கீழ்ப்படிந்தார்களாம். பூ உலகில் மாந்தர்களுக்கு சனியாலும் ராகுவாலும் இடையூறு ஏற்பட்டால் அவர்களை திருப்திப்படுத்துவதின் பொருட்டு ராகுவுக்கு பிரீதியான உளுந்தும் சனிக்கு பிரீதியான எள் எண்ணெயாலும் செய்த வடமாலையை ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு சாற்றி வழிபட்டால் சனி ராகு ஆகிய கிரகங்களுடைய இடையூறிலிருந்து மாந்தர்கள் விடுபடுகிறார்கள் என்பதற்காகவே ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு வடை மாலை சாற்றுவதாக போற்றப்படுகின்றது. நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு பக்தர்கள் அதிவிசேஷ திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்வித்தும் வாசனை புஷ்பங்களால் வாசனை சந்தனத்தால் அலங்காரம் செய்வித்து அகமகிழ்ந்து தங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கின்றனர். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருமஞ்சன திருக்காட்சி தைலாபிஷேகம் எண்ணெய் காப்பு என்று போற்றுவது உண்டு. சனிதோஷம் நீங்க எள் எண்ணெய் அதாவது நல்ல எண்ணெயால் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு தைலாபிஷேகம் செய்கின்றனர். தைலாபிஷேகத்திற்கு பின்னர் சிக்கலை தீர்ப்பதற்காக சீயக்காய் திருமஞ்சனம் அதன் பின்னர் பஞ்சாமிர்தம் நாட்டு சர்க்கரை கல்கண்டு பழ வகைகள் பால் சந்தனம்
என்று திருமஞ்சனம் செய்வித்து புனித புண்ணியங்களை புவனத்திற்கு வழங்கும் திருக்கலச நீரால் திருமஞ்சனம் நிறைவுறுகின்றது. அலங்கார மூர்த்தியாக அஞ்சனை செல்வன், சொல்லின் செல்வன், நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி அகில உலகத்திற்கும் அகில உலக மக்களுக்கும் அருள்பாலி தருளுகின்றார். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் தரிசனம் பெற்றவர்கள் நற்புத்தி, சரீரபலம், கீர்த்தி, அஞ்சாமை, பயமின்மை, நோயின்மை, தளர்ச்சியின்மை, வாக்கு சாதுரியம் போன்ற பல நன்மைகளை பெறுகின்றனர். நல்லோர்களுக்கு நல்லவராக நானிலம் போற்றும் வல்லவராக நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். அனைத்து காரியங்களிலும் வெற்றியை தருவதற்காக நாமக்கல் சிவ அம்சமாக வாயு புத்திரனாக ராமதூதனாக எந்த யுகங்களிலும் சிரஞ்சீவித்தன்மையுடன் அருள்பாலித்தருளும் அற்புத தெய்வமாக நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருவருள் பொழிகின்றார். மனோஜபம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. அஞ்சனை குமரா ஸ்ரீராம தூதா வானவர் போற்றிய நாதா வேதா. அஞ்சனை குமரா ஸ்ரீராம தூதா வானவர் போற்றிய நாதா வேதா. அனுமான் உன்னை துதிக்கிறோம், ஆனந்த கண்ணீர் படிக்கிறோம். அனுமான் உன்னை துதிக்கிறோம், ஆனந்த கண்ணீர் படிக்கிறோம். ஈரமலரோடு எங்கள் நெஞ்சமும் ஈரமலரோடு எங்கள் நெஞ்சமும் உந்தன் திருவடி வைக்கிறோம். அஞ்சனை குமரா ஸ்ரீராம தூதா வானவர் போற்றிய நாதா வேதா. அஞ்சனை குமரா ஸ்ரீராம தூதா வானவர் போற்றிய நாதா வேதா. அன்னை தன் துயரம் துடைத்தாய், உள்ளங்கையில் மலையை எடுத்தாய், ஓய்ந்த சேனைக்கு உயிரும் கொடுத்தாய். கல்வி உன்னிடம் கல்வி கேட்குமே சொல்லின் செல்வனே தூய வேதமே. அழைத்த போதிலே உதம் தெய்வமே, அன்பில் என்றும் நீ விஸ்வரூபமே. கல்வி உன்னிடம் கல்வி கேட்குமே சொல்லின் செல்வனே தூய வேதமே. அழைத்த போதிலே உதம் தெய்வமே, அன்பில் என்றும் நீ விஸ்வரூபமே.
அஞ்சனை குமர ஸ்ரீராம தூதா மானவ போற்றிய நாதா வேதா அஞ்சனை குமர ஸ்ரீராம தூதா மானவ போற்றிய நாதா அஞ்சனை குமரா ஸ்ரீராம தூதா மானவ போற்றிய நாதா வேதா அஞ்சனை குமரா ஸ்ரீராம தூதா மானவ போற்றிய நாதா வேதா அனுமான் உன்னை துதிக்கிறோம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறோம் அஞ்சனை குமரா ஸ்ரீராம தூதா மானவ போற்றிய நாதா வேதா அஞ்சனை குமரா ஸ்ரீராம தூதா மானவ போற்றிய நாதா வேதா நாமக்கல் நாயகனே ஆஞ்சநேயா உன் நாமங்கள் பாடுவேனே ஆஞ்சநேயா நாமக்கல் நாயகனே ஆஞ்சநேயா உன் நாமங்கள் பாடுவேனே ஆஞ்சநேயா ஆபத்தாந்தவனே ஆஞ்சநேயா அநாத ரட்சகனே ஆஞ்சநேயா ஆபத்தாந்தவனே ஆஞ்சநேயா அநாத ரட்சகனே ஆஞ்சநேயா ஆனமாது ஸ்ரீராமனுக்காக சென்றாய் தூது
தங்கள் தன்னை கரிவோடு காக்கின்றாய் எம் மண்ணை கரிவோடு காக்கின்றாய் எம் மண்ணை அங்கு இடம் பிடித்தாய் அவள் உள்ளத்தை உரசி இருப்பது நாமக்கல் மலையடிவாரம் நாங்கள் பாடுகின்ற நாமங்கள் உன் புகழாரம் நீ இருப்பது நாமக்கல் மலையடிவாரம் நாங்கள் பாடுகின்ற நாமங்கள் உன் புகழாரம் ராமஜெயம் என்றால் நெஞ்சில் ஏது பாரம் ராமஜெயம் என்றால் நெஞ்சில் ஏது பாரம் ஆபத் வந்தவா என்றால் அல்லல் ஓடும் தூரம் ஆபத் வந்தவா என்றால் அல்லல் ஓடும் தூரம் வால்மீகி ராமன் பெயரில் எழுதியதோ ராமாயணம் வாழ்வுடையோன் நீ ராமன் பெயரை செய்தாய் பாராயணம் வால்மீகி ராமன் பெயரில் எழுதியதோ ராமாயணம் வாழ்வுடையோன் நீ ராமன் பெயரை செய்தாய் பாராயணம் சஞ்சீவி மலையோடு செய்தாய் பயணம் சங்கடங்கள் தீர்ப்பது உன் நீல நயனம் சஞ்சீவி மலையோடு செய்தாய் பயணம் சங்கடங்கள் தீர்ப்பது உன் நீல நயனம்
பிரபு வஜ்ரகாயம் வாசலில் பண்டிகை நாட்களில் மாவிலை வைக்கிறோம். சாதாரண நாட்களில் மாவிலையை வைக்கலாமா? அதன் மகிமை என்ன? மாவிலைன்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப உயர்ந்தது. ஸ்லோகங்களில் சொல்லும்போது சொல்வா, விருக்ஷராஜ சம்பூத சாகாயா பல்லவத்தஜா அப்படின்னு சொல்கிறது, விருட்சங்களில் ராஜா அப்படின்னு சொல்கிறது. மாமரத்தை சொல்லும்பொழுது மரங்களில் ராஜாவாக இருக்கக்கூடிய
அந்த மாமரத்துடைய இலைகளை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தணும். அப்படி பூஜைக்கு பயன்படுத்தும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு அந்த சாஸ்திரம் சொல்கிறது. அதனால தான் பார்த்தேன்ல, நம்ம வீட்டில் எந்த பூஜைகள் பண்ணுறதாக இருந்தாலும் மாவளை இல்லாமல் பண்ண மாட்டான். சங்கடம் தரக்கூடிய கர்மாக்கள் பண்ணும்பொழுது கூட சில இடங்களில் மாவளை யூஸ் பண்ணுவாள், சில இடங்களில் அதை மாவளையை உபயோகப்படுத்த மாட்டான். ஆனால் சுபகாரியங்கள் எது பண்ணாலும் அந்த மாவளை இல்லாமல் செய்ய மாட்டான். ஏன்னா மாவளைக்கு அவ்வளோ விசேஷம். அந்த மாவளையை கலசத்தில் வைக்கும் பொழுது எந்த தேவதையை நாம் அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணுறோமோ அழைக்கிறோமோ அந்த கலசத்துக்குள்ள அந்த தேவதை வந்து நிற்கும் பொழுது அந்த தேவதைக்கு கேசங்களாக இருக்கான் மாவளைகள். அதனால் கேசம் முக்கியம் இல்லையா? கேசம்னா தலைமுடி. அந்த தலைமுடி முக்கியம் இல்லையா? அதனால தான் மாவளை இல்லாமல் எந்த பூஜையும் பண்ணக்கூடாது சொல்கிறதுக்கு காரணம். ஒன்று ஆகம ஸ்லோகங்களில் பண்டைய பழமையான ஆகம ஸ்லோகங்கள்லாம் சொல்லும்பொழுது மாவளை இல்லாமல் பண்ணக்கூடிய காரியங்கள் நிஷ்பலனை கொடுக்கும், பலன்கள் கொடுக்காது, அது எதுவுமே பலன் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் மாவளை ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒன்று அந்த மாவளையில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாளாம். அதனால தான் வீட்டு வாசலில் அந்த மாவளையை நம்ம கட்டுறோம். பொதுவாக வீட்டில் அந்த புண்ணியாக வாஜனம்னு ஒன்று பண்ணுவாள், நல்ல விசேஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது. சில வீடுகளில்லாம் நித்தம் பண்ணுவாள். எந்த இடத்துல அந்த புண்ணியாக வாஜனம் பண்ணுறாலோ அங்கே லக்ஷ்மி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணி அந்த கலசத்துடைய ஜலத்தை வீடு முழுக்க இந்த மாவளை கொத்துனால் நினச்சி தளிக்கும் பொழுது இந்த மாவளையில் ஜலம் படுறதுனால அதில் சில நச்சுப்பொருட்களை நீக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஜலத்திலலாம் நாம் எங்கே தளிக்கிறோமோ அந்த இடத்துல இந்த பூச்சி, சிறு சிறு பூச்சிகள், கொசுக்கள் இதெல்லாம் வராது. அதனால தான் மாவளையை சம்பிரதாயத்துக்கு கட்டணம். அந்த காலத்தில் பெரியவாள்லாம் சொல்லும் பொழுது வாசலில் ஒரு கொத்து மாவளை தொங்க விட்றா அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா இந்த கிருமிகள்லாம் உள்ள வராது. கொசுக்கள், ஈக்கள், இப்படி சொல்லக்கூடிய சிறு சிறு துன்பம் விளைவிக்கக்கூடிய உயிர்கள்லாம் உள்ள வராது. அதோடு மட்டும் இல்லை, இந்த மாவளையை வாசலில் வாசப்படியில் கட்டும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுறது. அதனால தான் இன்றைக்கும் திருமலா திருப்பதியில் பார்த்தேன்னா மாவளை கட்டின்டே இருப்பாள். இன்றைக்கி மாவளை ஒரு கொத்து கட்டியிருந்தாள்னா நாளைக்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாவளையை அவுத்து போட்டு புதுசு கட்டியிருப்பாள். எந்த இடத்துல மாவளைகள் வாசலில் தொங்கிகிட்டே இருக்கோ அந்த இடத்துல லக்ஷ்மிக்கு பஞ்சமே இருக்காது. அங்கே லக்ஷ்மி நித்தம் வாசம் செய்வாளாம். அப்பேற்பட்ட விசேஷமானது தான் மாவளை. அதனால தான் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கிறது, ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணுறோம், ஒரு கிருஷ்ண ஜெயந்தி பண்ணுறோம், ஒரு வரலட்சுமி விரதம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நிகழ்வுகள்லாம் பண்ணும் பொழுது இந்த மாவளையை தொங்க விட்றோம். அதோடு மட்டும் இல்லை, வீடுகளில் நித்தம் மாவளையை தொங்க விட்டோம்னா ரொம்ப நல்லது. நல்ல தெய்வ சாநித்தியம் ஏற்படும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.